வணக்கம். லாஸ்ட் வீடியோவில், அதாவது பார்ட் ஃபோரில் இந்த மாதிரி ஒரு கேஸ் வரும்னு, அதை ஒரு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதாவது இது என்னென்னா, 1, 2, 3 மூணு எட்ஜ் பீஸ் சால்வ் ஆகிருக்கும் டாப் லேயரில், இந்த ஒரு எட்ஜ் பீஸ் மட்டும் சால்வ் ஆகாது, அதாவது ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே இருக்கும். இப்போ இதை என்ன பண்ணணும்னா, இதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இந்த ஃப்ரண்ட்டில் உள்ள எல்லோ பீஸையே அப்படியே ஃப்ரண்ட்லேயே வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு இந்த அப்பில் உள்ளதை கிளாக் வைஸ் பண்ணணும், ரைட்டில் உள்ளதை கிளாக் வைஸ். இப்போ அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும், அப்பில் ஆன்டி கிளாக் வைஸ், இப்போ ரைட்டில் ஆன்டி கிளாக் வைஸ். நெக்ஸ்ட்டு அப்பில் ஆன்டி கிளாக் வைஸ், ஃப்ரண்ட்லையும் ஆன்டி கிளாக் வைஸ். நெக்ஸ்ட்டு ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணால் இப்போ ஆப்போசிட்டில் கிளாக் வைஸ் பண்ணணும், அப்பில் கிளாக் வைஸ், ஃப்ரண்ட்டில் ஆன்டி கிளாக் வைஸ். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இந்த கார்னர் இந்த பீஸை கவனமாக பார்க்கணும். இந்த ஷேப் இங்கே வரணும், அதே மாதிரி இந்த ஷேப்பு இங்கே கொண்டு வரணும். இப்போ அதை தான் இப்போ பண்ண போகிறோம். திரும்பவும் அதே மாதிரி இந்த ஷேப்பை ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும், இந்த ஷேப்பை ஃப்ரண்ட்லேயே ரைட்டில் உள்ள லேயரில் வச்சுக்கணும். க்யூப் அப்படி வச்சு அதே மெத்தடை செய்யணும், அப்பில் கிளாக் வைஸ், ரைட்டில் கிளாக் வைஸ். அப்படி ஆப்போசிட், அப்பில் ஆன்டி கிளாக் வைஸ், ரைட்டில் ஆன்டி கிளாக் வைஸ். நெக்ஸ்ட்டு அப்பில் ஆன்டி கிளாக் வைஸ், ஃப்ரண்ட்டில் ஆன்டி கிளாக் வைஸ். நெக்ஸ்ட்டு கிளாக் வைஸ் பண்ணணும், அப்பில் கிளாக் வைஸ், ஃப்ரண்ட்டில் கிளாக் வைஸ். ஓகே, இப்போ இந்த எல்லோ சால்வ் ஆயிடுச்சு, இப்போ நாலு எட்ஜும் சால்வ் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் பார்ட் ஃபோரில் அப்படியே உள்ளதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். ஓகே, தேங்க்யூ.